புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்கிற காணொலி, இந்த காணொலிக்குள்ள மூன்று தலைப்புகள் மற்றும் மூன்று விஷயங்கள் அடங்கியிருக்கு. முதல்ல திமுக கட்சியை சேர்ந்த எம்பி ரமேஷ் அவருக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் நடந்த கொலை வழக்கு. அதே திமுக கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பி ஞான திரவியம், இவர் ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாஜக கட்சியினரை தாக்கியது சம்பந்தமானது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி மூன்றாவதாக, இதுதான் சுதந்திர இந்தியாவா? தமிழ்நாட்டில் இவ்வளவு அநியாய அக்கிரமம் செய்வதற்காகத்தான் கஷ்டப்பட்டு சுதந்திரம் கிடைத்ததா? அல்லது சுதந்திரம் கிடைத்த இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில், இப்படித்தான் நடக்க வேண்டுமா? இப்படி தமிழ்நாட்டு நாசமா போறதுக்காக தான் நம்ம சுதந்திரம் வாங்கணுமா அப்படின்னு கேட்கறது யாருங்க? முதல்ல கடலூர் திமுக கட்சியை சேர்ந்த எம்பி ரமேஷ் வழக்கு விவகாரத்துக்கு வருவோம். இந்த எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில நிறைய பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் கோவிந்த ராசு. அவரோட வயசு 52. அவரு கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வேலைக்கு வந்தவர், வீடு திரும்பல. அதே செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது அதற்கு மறுதினம், ரமேஷோட உதவியாளர் கோவிந்த ராசுவோட மகனுக்கு கால் பண்ணி, உங்க அப்பா வந்து பாய்சன் சாப்பிட்டு இறந்துட்டாரு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட தனது தந்தையின் உடலில் இருக்கின்ற ஏகப்பட்ட காயங்களை பார்த்துவிட்டு, இது நிச்சயமாக தற்கொலை இல்லை, தனது தந்தையின் சாவில் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆனால் தனது தந்தையின் மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிய பிறகும் கூட, ஆனால் அதை கொலை வழக்காக எடுத்துக் கொள்வதற்கோ பதிவு செய்வதற்கோ மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மிகுந்த பல போராட்டங்களுக்கு பிறகு அது தற்கொலை அல்ல, கொலை என்பதை நிரூபணம் செய்து அந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதற்கு பிறகு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் முதல் குற்றவாளியாக திமுக எம்பி ரமேஷ், அவரது உதவியாளர்கள் நடராஜன், கந்தவேல், அல்லா பிச்சை, வினோத் மற்றும் பலர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு, இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த திமுக எம்பி ரமேஷ் என்பவர் தலைமறைவாகிறார். 3 தினங்களுக்கு முன்பாக ரமேஷ் தானாக வந்து சரணடைகிறார். இவர்கள் அனைவர் மீதும் 302, 120B, 147, 149, 341 மற்றும் 201 ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, திமுக எம்பி ரமேஷ் உட்பட வரும் 27ஆம் தேதி வரை அனைவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு வழக்கு. இரண்டாவது வழக்கு, திருநெல்வேலியை சேர்ந்தவர், அவரும் எம்பி தான், திமுக கட்சி தான், ஞான திரவியம் அவர் பெயரு. சில தினங்களுக்கு முன்பாக இவர் ஹோட்டல்ல சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது இவருக்கும் பாஜக கட்சி சேர்ந்த சில நபர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக பாஜக கட்சி சேர்ந்த ஒருவரை கடுமையாக இவர் தாக்கியிருக்காரு அப்படின்ற இவர் மீது உள்ள வழக்கு. எம்பி மீது சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிக்க வேண்டி இருக்கும் என்பதை. இந்த ரெண்டு வழக்குகளுக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதுக்கு காரணம், ரெண்டு பேருமே திமுக கட்சி, ரெண்டு பேருமே எம்பி. எக்ஸ் எம்பி கிடையாதுங்க, இப்போ கரண்ட்ல இருக்கிற எம்பி. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பான. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க இரண்டு பேருமே எக்ஸ் எம்பியாகவோ அல்லது எதிர்கட்சியை சேர்ந்த எம்பியாகவோ இருக்கிற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல அது ஓகே, அது ஒரு நியூஸ், சாதாரண நியூஸ் அது. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பி அப்படின்னு சொல்லும் போது இந்த இரண்டு வழக்கையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும். அதே போல எவ்வளவு சீக்கிரம் தீவிர விசாரணை செய்து எவ்வளவு விரைவாக இந்த வழக்கை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த வழக்கை விசாரித்து முடித்து நடவடிக்கை எடுத்து, அதே போல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கடுமையான தண்டனை மிக விரைவாக வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக பிறப்பிக்க வேண்டும். தவறு செய்பவர்கள் நமது ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமாக திமுக அரசு இருக்க வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த காணொலி பதிவு செய்யப்பட்ட நோக்கத்துக்குள்ள முதல்ல நம்ம வருவோம். முதலில் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெளிவுபடுத்திடுறோம். அடிக்கடி குற்றங்கள் ஈடுபட்டவங்களுக்கோ இல்ல கொலை குற்றங்கள் ஈடுபட்டவங்களுக்கோ கேவலமாக முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கட்டி இங்க வந்து பேசுறதுக்காக வரல. அதே போல கொலை குற்றத்தில் ஈடுபட்ட ஒருத்தருக்கு சப்பக்கட்டு கட்டி மரண முட்டு கொடுத்து முன்னாடி வந்து நிக்கிற கேவலமான விஷயத்தை விட வேற எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இதை போல அவர்கள் கட்டுக்கடங்காத பல தவறுகளை செய்வதற்கு சப்பக்கட்டு கட்டத்துக்காக இந்த காணொலி பதிவு செய்யல. எங்களோட நோக்கமும் அது கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த அந்த மாதிரி சில நண்பர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காணொலியை இதற்காக பதிவு செஞ்சிருக்கோம்னா, இந்த ரெண்டு வழக்கையும் சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு 2 தினங்களுக்கு முன்பாக. இதுதான் செய்தி. இந்த செய்தி எப்ப வந்துச்சுன்னா, அடடே நம்ம போர்டு தான் சண்டை, அவரே தான் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த இரண்டு வழக்குகளை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. இந்த செய்தி எப்ப வந்துச்சுன்னா, பாஜக நிர்வாகிகள் எல்லா பேருமே ஒரு பக்கம் பெரிய அளவில் அந்த செய்தி ஆக்கி வலைத்தளங்கள் முழுவதும் பரப்புனதுக்கு அப்புறம் இங்க செய்தி குட்டியா செய்தி போட்டாங்க.
ஆனால் உண்மை என்னவென்றால் பாஜகவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது தற்கொலை அல்ல, இது கொலை அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ணி இதை கொலை வழக்காக பதிவு செய்ய வைத்தது, போராட்டம் செய்தது பாமக கட்சி சேர்ந்தவர்கள். ஆனா பாருங்க, காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்ததுன்னு சொல்ல போய் இப்ப பணம் மரமே விழுந்துச்சுன்றது. யாரோ ஏதோ ஒரு கட்சி பண்ண போராட்டத்துக்கு இவங்க லேபிள் ஓட்டுறாங்க பாருங்க. பாஜக நிர்வாகிகள் எல்லா பேருமே ஒரு பக்கம் பெரிய அளவில் செய்தி ஆக்கி பண்ணது பாமக, ஆனா பேர் எடுத்துக்கிறது பாஜகவா? என்ன நியாயங்க இது? என்னாச்சு? அடிக்கடிக்கு இவரும் சரி உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களும் சரி, ஒன்றிய அரசு கொண்டு வர பல நல்ல திட்டங்களுக்கு திமுக அரசு லேபிள் ஒட்டினுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 70 வருஷம் செய்ய முடியாது, 2 வருஷம் சாதிச்சிருக்காருல, அதுக்கு லேபிள் ஒட்டிக்கிறீங்க திமுக காரன். இது எவ்வளவு அருவறுப்பான செயல்! இப்ப நீங்க சொல்லுங்க, யார் போராட்டத்துக்கு யார் லேபிள் ஓட்டுறாங்கன்ட்டு? அதையாவது தேசபக்தி கொண்டு வரா சுதந்திர இந்தியாவை இவர்களை போன்றவர்கள் தலையில தாங்கி நிக்கங்களாம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. சரி விடுங்க, அவர் கணக்குல வந்து தப்பா சொல்றது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. 26,000 தமிழ்நாட்டுல ஒரு நாள் கொரோனா பாதிப்பு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 2,800 தான் இருந்தது அப்படின்னாரு. அது இவருக்கும் சரி, இவர் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொன்னாலும் விளங்க புரியாது, அதை விடுங்க. இப்ப அடுத்த விஷயம் சொன்னாரு பாருங்க, நாட்டு சுதந்திரம் வாங்கி 60 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு, யாரு கையில ஆட்சி கொடுத்தா? ரவுடிகள் கையிலயா? ஜக்கம்மா நமக்கு திமுக கட்சியா ஒட்டுமொத்த இந்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுதந்திர இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்மள இந்த காணொலியை பதிவு செய்யற நிலைமைக்கு தள்ளாது. இப்போ சுதந்திர இந்தியாவுக்குள்ள இருக்கிற தமிழ்நாடு இந்த மாதிரி கெட்டு குடிச்சா போச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இந்த சுதந்திர இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநிலம் மட்டும்தான் இருக்குங்களா? மற்ற மாநிலங்கள்லாம் சுதந்திர இந்தியாவுக்கு வெளியே இருக்கா? இல்ல அதை போன்ற மாநிலங்களுக்கு சுதந்திரமே கிடைக்காம பிரிட்டிஷ்காரங்கிட்ட இன்னமும் இருக்கா? எதுக்கு கேட்கறோம்னா, சாம்பிள்ஸ்க்கு சில விஷயம் பாக்கலாங்களா? கடந்த வருடம் 2020 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் ஞாபகம் இருக்குங்களா? டெல்லி செங்கோட்டையில விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினாங்களே, அந்த டிராக்டர் பேரணியில் கலந்து கொண்டவங்க யாருமே விவசாயிகளே கிடையாது, எல்லாமே சமூக விரோதிகள், தேச விரோதிகள், தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டிராக்டர் பேரணியில ஒரு கலவரம் பண்ணமே, கலவரம் பண்ணி அந்த சம்பவமும் நம்ம சுதந்திர இந்தியாவுக்குள்ளதான் நடந்தது. அதுவும் சுதந்திர தினம் அன்னைக்கே நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? சரி அதை விடுங்க, 3 வேளாண் மசோதா சட்டங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கு, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்குல விவசாயிகள் போராடினுங்க இல்லைங்களா? அதே போல நாள் கணக்கு, வார கணக்கு, மாச கணக்கு போய் வருஷ கணக்குல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட, புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நம்ம கொஞ்சம் கூட அவர்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்காம இருக்கிறது கூட இந்த சுதந்திர இந்தியா கூட தான் இருக்கு. அதுவா தெரியுமா உங்களுக்கு? சரி அதையும் விடுங்க, குஜராத் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற ஹார்பர்ல சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக சுமார் 3,000 கிலோ போதை மருந்து பறிமுதல் பண்ணாங்க. அதே போல 3,000 கிலோ போதை மருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த குஜராத் மாநிலம் கூட நம்ம சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கு. அதுவா ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் சின்ன சின்ன ஜுஜுபி மேட்ரு அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளுறீங்க, விட்டு தள்ளுவோம் வச்சுக்கோங்களேன். சில தினங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்துல விவசாயிகள் மேல வண்டி ஓட்டி ஏத்தனீங்களே, அந்த மாதிரி வண்டி இவங்களா வாண்டடா பர்பஸா விவசாயிகள் மேல கொண்டு போய் ஏத்தி விட்டுட்டு விவசாயிகள் கண்டத்து அடிச்சாங்க, அதனால கார் வந்து தடம் புரண்டு அவங்க மேல ஏறிச்சு அப்படின்னு சொல்லி வழக்கம் மாத்தனீங்களே, மாத்ததுக்கு ட்ரை பண்ணீங்களே. அதே போல கொடூர விவசாயிகள் கொலை சம்பவம் நடந்ததும் நம்ம சுதந்திர இந்தியாவுக்குள்ளதான். அதுவா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தெரியல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பி ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக நாட்டு சுதந்திரம் வாங்கி 60 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு, உள்துறை இணையமைச்சரோட மகன் இதை போல கொலைவெறி தாக்குதலோட விவசாயிகளை கொலை செய்ததும்
அதே போல கொலை நடந்த இடமான அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் கூட நம்ம சுதந்திர இந்தியாவோட தான் இருக்கு. தெரியல தெரியல தெரியல. இந்த குழந்தை ஞாபகம் இருக்குங்களா? 4000 மறந்து போயிருப்பீங்க. இந்த குழந்தைய கோயிலுக்குள்ளேயே வச்சு செதைச்சு சின்ன பின்னமாக்கி கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக ஆதரவாக பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலம் போனாங்க. நம்ம சுதந்திர இந்தியாவுக்குள்ளதான், அதுவா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஏம்பா இப்ப திமுக எம்பி ரமேஷும் திமுக எம்பி ஞான திரவியம் செய்த தவறுக்கு நீ சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் இழுத்து வர்றியா? அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா பிரச்சனை கிடையாது. எந்த ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பியோ எம்எல்ஏவோ அமைச்சரோ யாராக இருந்தாலும் அவங்க என்ன தவறு செய்யறாங்களோ அதற்கு உண்டான தண்டனை சட்டப்படி அவங்க அனுபவிக்க போறாங்க. ஆனா இப்போ நம்ம சொல்ல வர கடைசி பாயிண்ட்டுக்கும் அவர் சொன்ன அந்த சுதந்திர இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்கும் பாருங்க. இந்தியாவில பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகிற எண்ணிக்கை மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 77. பதிவாகிற வழக்குகள் மட்டும் பதிவாகாம எப்படின்னு தெரியாது. 2020 வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட குற்றங்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? சுமார் 371,503. 2019 பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குற்றங்கள் எண்ணிக்கை இந்தியா முழுவதும் எவ்வளவு தெரியுங்களா? சுமார் 453,026. பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றங்கள் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல, NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு எதிராக மிகவும் ஆபத்தாக இருக்கிற மாநிலங்களோட பட்டியல்ல எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? நம்பர் 1 ராஜஸ்தான், நம்பர் 2 ஊபி உத்தரப்பிரதேஷ், நம்பர் 3 மத்திய பிரதேஷ், நம்பர் 4 கேரளா, நம்பர் 5 அசாம், நம்பர் 6 ஹரியானா, நம்பர் 7 ஜார்க்கண்ட், நம்பர் 8 ஒடிசா, நம்பர் 9 எது தெரியுங்களா? டெல்லி. எப்படிங்க டெல்லி? டெல்லி நம்ப தலைநகர் டெல்லி. இந்த மாநிலங்கள் அனைத்தும் பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கிற மாநிலங்கள்ல டாப் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க இல்லீங்களா? அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு இல்லவே இல்லீங்களே. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை இதை போல யார் கையில் ஆட்சி கொடுத்தா? ரவுடிகள் கையிலயா? நபர்கள் கிட்ட ஆட்சியை கையில கொடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டை கேவலமா சொன்ன அந்த தமிழ்நாடு பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கிற மாநிலங்களோட பட்டியல இல்லீங்களேங்க. இதை போன்ற மாநிலங்கள் அனைத்தும் பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கிற மாநிலங்கள் அப்படின்ட்டு பட்டியல கொண்டு வந்த இந்த பட்டியல இருக்கிற மாநிலங்கள் அனைத்தும் சுதந்திர இந்தியாவுக்குள்ளதாங்க இருக்குது. இதே போல நமது சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாநிலத்தை பத்தி எல்லாம் பேசாம இதை போன்ற கேவலமான மாநிலங்களோட பட்டியல சேராத தமிழ்நாட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இதை போன்ற கேவலமான மாநிலங்களோட பட்டியல சேராத ஒரு தமிழ்நாட்டை பத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வதற்கு அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? வேற யார் நீ கொடுத்தா? நானே சிந்திச்சேன். சரி, நீங்களே எடுத்து நீங்க இல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை கூட்டாங்கன்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி தமிழ்நாடு விமர்சனம் பண்றவங்க யாராக இருந்தாலும் இதே போல பெண்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மாநிலங்களுக்குள்ள போயிட்டு ஒரு மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ வாழ்ந்து பாருங்க. அதே போல அந்த மாதிரி மாநிலத்தெல்லாம் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டே அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில பத்தியோ இல்ல தமிழ்நாட்டில இருக்கிற ஆட்சியாளர்கள் குறித்தோ விமர்சனம் பண்ணுங்க, தமிழ்நாட்டை பத்தி கேவலம் பேசுங்க. அப்ப சொல்லுங்க, சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் எந்த மாநிலங்கள் உருப்படியா பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிற மாநிலம் அப்படின்ட்டு. தமிழ்நாடு எங்கும் போயாதே, இங்கேதான் இருக்கும். இதே போன்ற பெண்களுக்கு மிகவும் ஆபத்தாகவும் எதிராகவும் இருக்கிற மாநிலங்கள் அனைத்தும் பெரும்பாலான ஆட்சியே பிஜேபி ஆட்சி தான். இப்போ இங்க உட்கார்ந்து இத மாதிரி உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க இல்லீங்களா? நாட்டு சுதந்திரம் வாங்கி 60 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. யார் கையில் ஆட்சி கொடுத்தா? ரவுடிகள் கையிலயா? வெக்கமாக நமக்கு. இதே மாதிரி இதே டெம்பர் குறையாம இதே மாதிரி உணர்ச்சி பூர்வமா சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற இதை போன்ற மாநிலத்துல பெண்களுக்கு எதிராக ஆபத்தாக இருக்கிற மாநிலங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வெக்கமா இல்லையா? திராணி இல்லையா? துப்பு இல்லையா? வக்கு இல்லையா? அறிவு இல்லையா? ஏதாவது கேட்டு கேளுங்க, கேட்டுதான் பாருங்களேன். ஏன்னா அதே போன்ற பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கின்ற மாநிலங்கள் அனைத்தும் கூட நம்ம சுதந்திர இந்தியாக்குள்ள தானே இருக்கு. ஏன்னா சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி மட்டும் நம்ம பேசும்போது அதே சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு எதிராக இருக்கிற இதை போன்ற மாநிலத்தை பத்தி நம்ம ஏன் பேச மாட்டோம்? பேசுங்க. இதே உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு காணொலி பதிவு பண்ணுங்க.
ஏன்னா சுதந்திர இந்தியாவை பத்தி நம்ம பேசணும்னு முடிவு பண்ணா பெண்களுக்கு எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கிற இதே போன்ற மாநிலத்தை பத்தி தான் நம்ம பேசணும். வேண்டுமானால் நீங்க சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி நீங்க பேசலாம். எப்ப தெரியுங்களா, இதை போன்ற பெண்களுக்கு எதிராக ஆபத்தாக இருக்கிற மாநிலங்கள்ல யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கட்சி, அதான் நீங்க எந்த கட்சியில் எழுதுறீங்களோ அந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி வருங்காலத்தில் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வருங்காலத்தில் அதை போன்ற கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இதே போன்ற ஆபத்தான மாநிலத்தோட பட்டியலில் தமிழ்நாடு போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க வந்து பேசுங்க சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி. குரலா மாட்டையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி அறிஞ்சிட்டாங்க. இதே போன்ற கேவலமான மாநிலங்களோட பட்டியலில் சேராத தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களை போன்ற நபர்கள் யாருக்குமே, அதுவும் முக்கியமா நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்களோ அந்த கட்சியில இருக்கிற நபர்கள் யாருக்குமே எந்த ரைட்ஸும் தகுதியும் கூட கிடையாதுங்க. அதனால இந்த காணொலியை பதிவு செய்ததன் நோக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இதே போன்ற மோசமாக இருக்கிற மாநிலங்களோட பட்டியலில் சேராத தமிழ்நாட்டை பத்தியோ, அதுவும் சுதந்திர இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை பத்தியும் பேச அந்த தவறுன்றத புரிய வைக்கிறதுக்காக தான், இவரை போன்ற நபர்களுக்கு தெளிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணும். அப்பா இப்ப புரியுதுப்பா இந்த காணொலியோட கனெக்டிவிட்டி. அதனால நீங்களும் சரி உங்களை போன்ற நபர்களும் தமிழ்நாட்டை பத்தி கேவலமா பேசுவதற்கு முன்பாக, காணொலி பதிவு செய்வதற்கு முன்பாக என்னென்ன மாநிலங்கள்லாம் இதை போல இருக்கு அப்படின்ற உண்மையை விவரத்தை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு யார் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு நன்றி.